அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்எல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்எல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து உங்களுக்கு வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட். எல்லா வீட்டுக்கும் இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் 99.99% அதாவது ஒரு சிலருக்கு தான் கரண்ட் இல்லாமல் இருக்குமே தவிர எல்லாருமே கரண்ட் தான் வீட்டில், சோலார் இல்லைனா கரண்ட் ரெண்டுமே சிலவங்க யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா கரண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட் யூஸ் பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இப்போ பே பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி பே பண்ணலாம், உங்களுக்குன்னு ஒரு ஐடி எப்படி கிரியேட் பண்ணலாம், உங்கள் மெயில் ஐடிக்கு அலர்ட் வரும், உங்கள் ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும், அது எப்படி இன்றைக்கி நம்ம பண்ணலாம், எப்படி பேமெண்ட் பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்குது. கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றி ஒரு 27 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்புகள் பற்றி ஒரு 54 வீடியோக்கள், கொரோனா காலங்களில் அரசு செய்த ஒரு சில நலத்திட்டங்கள் ஒரு 20 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் ஒரு 5 வீடியோக்கள், உள்ளாட்சி தேர்தல் குறித்து 2 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து ஒரு 9 வீடியோக்கள், இன்னும் ஜிபிடிபி குறித்து ஒரு 8 வீடியோக்கள் இருக்குது. பாருங்கள், கண்டிப்பாக எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த என்ன வீடியோ நீங்கள் போடணும் எதுவும் விருப்பப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு கண்டிப்பாக வீடியோ பதிவிடுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதாவது இபியில் பே பண்ணுறது வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி பே பண்ணலாம் ஒன்று, இல்லை குயிக் பேயும் பண்ணலாம். நான் ரெண்டு லிங்க்குமே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குயிக் பே எப்படி பே பண்ணலாங்கிறத முதல்ல ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். குயிக் பே வெப்சைட் வந்துட்டேன். இதில் வந்து உங்கள் ரீஜன் கோடோட அடிக்கணும். இப்போ எனக்கு திருநெல்வேலி 07, அப்புறம் என்னுடைய இபி ஆஃபீஸ்க்கான கோடு வந்து இதில் டைப் பண்ணுறேன் 074, அப்புறம் என்னுடைய வில்லேஜுக்கான குறியீடு டைப் பண்ணுறேன் 004, அதுக்கப்புறம் என்னுடைய வீட்டுக்கான நம்பர் அதை டைப் பண்ணுறேன். ஃபுல் நம்பரும் டைப் பண்ணால் மட்டும்தான் ஆன்லைனில் பே பண்ண முடியும். இபி ஆஃபீஸில் போனீங்கன்னா நீங்கள் லோக்கலில் உங்கள் வீட்டு நம்பர் மட்டும் சொல்லுவீங்க, அவங்களுக்கு உங்கள் ஊர் பேர் சொன்னால் தெரியும். ஆனால் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயில் டைப் பண்ணால் தான் அக்செப்ட் பண்ணும். உங்கள் மொபைல் நம்பர், இது வந்து மெசேஜ் அந்த பேமெண்ட் கட்டிவிட்டு அதுக்கு எஸ்எம்எஸ் வர்றதுக்காக, உங்கள் மெயில் ஐடி பில் அதில் ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிவிடும். ஆர் கோட் அடிக்கிறேன், டைப் பண்ணியாச்சு, அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இவ்வளோ ரூபா பில் வந்திருக்குன்னு சொல்லி காமிக்குது. டியூ டேட் வந்து இதில் காமிக்குது. பே பில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பே பண்ணிடலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு உங்களுக்குன்னு எப்படி ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறது அதையும் அடுத்து காமிக்கிறேன். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, எது எதுக்கு இலவசம் போட்டிருக்காங்க அது வழியாக பே பண்ணுங்கள், மற்ற இதுலேயும் பே பண்ணிங்கன்னா காசு உண்டு. இப்போ இதில் வந்து பேங்க் சார்ஜஸ் அப்ளிகபிள் போட்டிருக்காங்க, ஆக்சிஸ் பேங்கு, இதில் HDFC, இதெல்லாம் நில் போட்டிருக்காங்க. எதெல்லாம் நில் இருக்கோ அது வழியாக பே பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டெலாம் பே பண்ணிங்கன்னா காசு 5 to 10 ரூபா வரைக்கும் பிடிப்பாங்க, பார்த்துக்கிடுங்க. ஓகே, இது வந்து குயிக் பேல. இப்போ நீங்கள் அந்த இதை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க்கு பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். அங்கே ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், அதை கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். லோட் ஆகிட்டு உங்கள் பேங்க் வெப்சைட் போகும். இது வந்து குயிக் பே மெத்தடு. இப்போ ஐடி மெத்தட் எப்படி பண்ணுங்கிறது பார்ப்போம். இது ஐடி நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன், இருந்த போதிலும் ஒரு டெமோ ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறேங்கிறத பார்க்க போகிறோம். நியூ யூசர் கிளிக் பண்ணுறேன், உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு. இதில் உங்கள் ரீஜன் என்னென்னு, அதாவது நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை எக்ஸிட்டிங் ஏற்கனவே உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா, எனக்கு வந்து ஏற்கனவே இருக்குது, ஸோ என்டர் கொடுக்குறேன். இதில் ரீஜன் கேட்கும். என்னுடைய ரீஜன் வந்து திருநெல்வேலி. உங்களுக்கு ரீஜன் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இபிஐ பொறுத்த வரைக்கும் 9 ரீஜனாக வச்சுருக்காங்க. ஒரு சில வந்து 7 மண்டலங்கள் இருக்கும். இதில் இபிஐ வந்து 9 மண்டலங்களாக வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன ரீஜனோ அதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. எனக்கு திருநெல்வேலி, ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். ரீஜன் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கஸ்டமர் கோடு ஃபுல்லாக டைப் பண்ணணும். நான் ஒரு கஸ்டமர் கோட் டைப் பண்ணுறேன், வித்தவுட் ரீஜன் கூட தான் சொல்லிச்சு, ஏன்னா ரீஜன் வந்து சூஸ் பண்ணியாச்சு. இதில் உங்கள் பேரு, கரண்ட் சர்வீஸ் லைவாக இருக்கா என்னங்கிறது காமிக்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ப்ரொசீட் ஆகிறோம் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு.
இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐடி வந்து உங்கள் இபி நம்பர் தான் ஐடி, பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. இல்லைனா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து மெயில் ஐடி இல்லை ஓடிபி வந்து அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு ஒரு கேப்டல் லெட்டர் அப்புறம் ஸ்மால் லெட்டர் 8 டிஜிட் வச்சுருங்க, ஒரு ப்ளஸ் ஒரு கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு ஹேஷ் எதாவது வச்சுக்கிடுங்க. பாஸ்வேர்டு திரும்ப ரீடைப் பண்ணணும். உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, பின்கோடு, ஸ்டேட்டு, கண்ட்ரி, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆயிரும். இப்போ என்கிட்ட ஏற்கனவே ஐடி இருக்குது, ஸோ நான் அந்த ஐடி வச்சு லாகின் பண்ண போகிறேன். உள்ள லாகின் பண்ணி நம்பர்லாம் எப்படி ஆட் பண்ணலாம், அடுத்த இப்போ நிறைய பேர் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கும், 5-6 பேருக்கு நீங்கள் கட்டுவீங்க, அதெல்லாம் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் எல்லா நம்பருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அலர்ட் மெயில் எஸ்எம்எஸ் வரணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கவுங்க பேரில் ஒவ்வொரு ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுடுங்க. அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வரும். இப்போ நான் ஒரே இந்த ஐடிக்குள்ளே நிறைய நம்பர் ஆட் பண்ணிச்சிருக்கேன், எல்லா நம்பருக்கும் எனக்கு வராது. இந்த ஐடி எந்த நம்பர் வச்சு முத முதல்ல நான் க்ரியேட் பண்ணணும் அந்த நம்பருக்கு மட்டும் இதில் வந்து எனக்கு வந்து பில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி யூசேஜ் அமௌண்ட்டெலாம் எனக்கு மெயில் போட்டு விடுவாங்க, ப்ளஸ் எஸ்எம்எஸ் வரும். இப்போ எப்படி பே பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணோன்னா ஹோம் பேஜே பில் பே பண்ணுறது தான் வரும். இதில் நீங்கள் நிறைய நம்பரை ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் எதெல்லாம் பில் கட்டாமல் இருக்கோ அது மட்டும்தான் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்குது. முன்னாடி வந்து நம்பர் ஆர்டர் படி இருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படி இல்லை, எதெல்லாம் பில் கட்டாமல் இருக்கோ அதெல்லாம் டாப்பில் வந்துடும். ஏன்னா நீங்கள் கட்டுறதுக்காக இதில் டாப்பில் தூக்கிட்டு வந்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஆட் நம்பர் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஏற்கனவே இவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், இது போகையும் நம்பர் ஆட் பண்ணணும்னா இதில் ஆட் கொடுக்கலாம். ப்ளஸ்ஸு சம்மரி பார்க்கலாம். இப்போ ஆட் நம்பர் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சம்மரி பே பில் வந்து நீங்கள் இப்போ பில் கட்டணும்னா இதில் கிளிக் பண்ணாலே போதுமானது. ஏற்கனவே உங்களுக்கு பில் கட்டுறதுக்கு ஷோ பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆட் நம்பர் பார்ப்போம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர் போக அடிஷ்னலாக ஏர் நம்பராக ஆட் பண்ணால் இப்படி பண்ணலாம். ரீஜியன் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த ரீஜியன், கன்சியூமர் நம்பர், நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் பேர் கண்டிப்பாக வந்துடும். எந்த நம்பர் டைப் பண்ணுறீங்களோ அவங்க பேர் வந்துடும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உள்ளே ஆட் ஆயிரும், உள்ளே ஆட் ஆயிரும். தேவைப்படலைன்னா அதை டெலிட் பண்ணி இதில் இன்ட்ரு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். இப்போ பேமெண்ட் டீட்டெயில் குயிக்பே இதில் இருக்குது, ஆட் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும் பண்ணலாம். பேமெண்ட் டீட்டெயில் பார்க்குறாங்க, இப்போ இதில் பார்ப்போம். லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் எந்த ஆப்ஷனும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பில் கட்டணும்னு வச்சிங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெண்டிங் இருக்கிற பில் ஃபுல்லாக இதில் கட்டிடும். அக்கௌண்ட் சம்மரி, இப்போ என்னுடைய நம்பருக்கு இது வரைக்கும் எவ்வளோ பில் கட்டியிருக்கேன், மீட்டர் டீட்டெயிலு, அது என்ன டேரிஃபில் இருக்குது எல்லாமே இதில் பார்க்கலாம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். பில் ஹிஸ்ட்ரிலையும் போய் பில் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், அக்கௌண்ட் சம்மரியில் பார்க்க போகிறோம். எந்த நம்பர்னு சொல்லி கேட்குது, நான் என்னுடைய எங்கள் வீட்டு நம்பரே எடுக்கிறேன். ஓகே, என்னுடைய நம்பர் சூஸ் பண்ணுறேன். லோட் ஆகிட்டு இருக்குது, டேட்டா ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குது. டேரிஃப் லோடு வந்து இவ்வளோ வாங்கினதாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேஸு கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னுடைய ரீஜியனு, இது என்னுடைய சர்க்கிளு, இது வந்து செக்ஷனு, டிஸ்கிரிப்ஷன் நம்பரு, என்னுடைய வீட்டு இபி நம்பர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்து வந்து என்னுடைய மீட்டர் நம்பர். இப்போ எங்கள் வீட்டில் இது வரைக்கும் 3 மீட்டர் மாட்டியிருந்தாங்க, ஒவ்வொரு ஓடாமல் ஃபால்ட்டி ஏதாவது இது ப்ராப்ளத்துக்காக மாற்றியிருந்தாங்க. அந்த டீட்டெயில் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்ஷியல் ரீடிங்கும் ஃபைனல் ரீடிங்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் கன்சியூம் யூனிட் நவம்பர் 2018 கம்மியாக ஓடி இருக்குது, அப்புறம் அப்படியே நவம்பர் ஜூலையில் கொஞ்சம் கம்மியாக ஓடி, அப்புறம் செப்டம்பரில் கூடி, இப்போ கடைசி 2 மாதமாக இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஃபேனு கம்ப்யூட்டர் எல்லாம் எப்பவும் ஆனில் இருக்கிறதுனால கரண்ட் பில் நல்லா ஏறி வந்துட்டுருக்குது. பில் அமௌண்ட்டும் ஜம்முன்னு ஏறி, அதாவது முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ரொம்ப ஹையாக வந்துட்டுருக்குது. கீழே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு, அதாவது 9 மாதம் இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு, போன இதில் இவ்வளவு,
கட்டியாச்சுன்னா கட்டின டேட் கொடுத்துருப்பாங்க, எந்த டேட்டில் கட்டியிருக்கீங்க, அதுக்கான ரிசிப்ட் நம்பரு. இப்போ இதில் வந்து டெமோ எப்படி கட்டிட்டு ரிசிப்ட்லாம் வருது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது போக அடிஷ்னலாக ஏதாவது அரியர்ஸ் அமௌண்ட்டு டெஸ்டிங் ஃபீஸ் போட்டுதாங்கன்னா அது கீழே இருக்கும். எங்களுக்கு அந்த மீட்டர் சேஞ்சஸ் பண்ணனால அதுக்கெல்லாம் அரியர் ஃபீஸ் எதுன்னு போட்டுருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பில் இருக்குது இந்த ஒன்றே ஒன்று தான், 6:10 கட்டி முடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை நம்ம கட்ட போகிறோம். இது வந்து அக்கௌண்ட்ஸ், அது அக்கௌண்ட் சம்மரியில் பார்த்தோம், பில் ஹிஸ்ட்ரியில் சம்திங் டீட்டெயில் அவைலபிளானு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு எப்படி ரிசிப்ட் PDF கொடுக்கலாம் அது வரைக்கும் போய் கண்டிப்பாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து பில் ஹிஸ்ட்ரி லோட் ஆகுதா? ஆ ஓகே, பில் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். சூஸ் பண்ணேன், அதில் பில் ஃபுல்லாக கட்டின அமௌண்ட் வந்திருக்குது. எந்த பில்லோட டீட்டெயில் வருமோ அதை கிளிக் பண்ணுங்கள், வந்துடும். எந்த டேட்டு எந்த டேட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கு, பெய்டு என்னை கட்டியிருந்து ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது. எவ்வளோ மானியம் கொடுத்தாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ப்ரிண்ட்டு போட நீங்கள் விருப்பப்பட்டால் கூட ப்ரிண்ட் இதை கொடுத்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டின பழைய டேட்டுக்குள்ளே பில்லு ஆன்லைனில் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், நீங்கள் இபி ஆஃபீஸில் கட்டிங்கன்னா வருமாங்கிறது எனக்கு உறுதியாக தெரியலை. பேமெண்ட் இப்போ ஒரு பில்லு கட்டி எப்படிங்கிறத பார்த்துருவோம், அதில் PDF-ல் எப்படி வருதுங்கிறத பார்த்துருவோம். நான் இதில் பில் பே பண்ணிவிட்டு அந்த PDF ஆப்ஷன் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் பில் பே பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு அது ப்ரிண்ட் ரிசிப்ட் எனக்கு வரலை. நான் பே ஆகிட்டு அமௌண்ட்டு பே அட்வான்ஸ் வந்துட்டு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதாக ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த என்ன வீடியோ கூட நீங்கள் எதுவும் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.